கோல்டு சாங் நல்லா இருக்கு, அது தரமா கொடுத்துருந்தாங்க. ஃபைட் தான் பொழப்பு அப்படின்னு வச்சிருக்கலாம். சோசியல் மீடியா இல்ல, படத்துக்கு ஏத்த மாதிரி தான் டைட்டில் வச்சோம் ஃபைட் கிளப்னு. விஜயகுமார் காண்டி பார்க்கலாம். நீங்க சமூகத்தை திருத்தலாம் பரல கெடுக்காம இருந்தா போதுங்க. விஜயகுமார் வந்து ஒரே அடி நல்லா பண்ணிருப்பாரு, பத்து ஒரே அடி சேர்த்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி போனோம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு எல்லாம். கேமரா ஒர்க்லாம் பிரிச்சு மேஞ்சிருக்காரு, சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் ஒர்க்லாம் நம்ம அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை ஃபைட் இருக்குன்னா ஆனா ஒரே அடிக்கு போட்டு டக்கு டக்கு டக்குன்னு நல்லா இருக்கு. வேற என்ன படம் மியூசிக் வீடியோ கோவிந்த் வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட்ரோ சாங் எல்லாம் எடுத்து ஃபைட் கிளப் போடுறதா நல்லா அமைஞ்சிருக்கு. படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஹீரோயின் மத்த வேற ஹீரோயின் வந்து ஒரு சாங் போட்டு வருவாங்க மோனிஷா, அவங்க அதுக்கப்புறம் பிடிச்சி அழிவாங்க தான் பிடிச்சிருக்கு படம். ஃபைட் கிளப் அப்படின்னு வைக்கிறதுக்கு போல ஃபைட் தான் பொழப்பு அப்படின்னு வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாக ஒரே ஃபைட்டாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாகவே ஒரே ஃபைட்டாக தான் இருக்குது. அடிக்கடி அடிக்கிறதுனால போர் அடிக்கலை, அது ஒரு சூப்பராக இருக்குது. படம் பார்த்திங்கன்னா வந்து மாடர்ன் சுப்பிரமணியபுரம்னு சொல்லலாம். ஏன்னா சுப்பிரமணியபுரத்தில் உள்ள கான்செப்ட் தான் அப்படியே இருக்குது, ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி அமைச்ச மாதிரி தோணுது. சமுத்திரகுனியோட அந்த கேரக்டர் ஒன்று உள்ளே எப்படி ஏற்றி விடுமோ அது மாதிரி ஏற்றி விடுற மாதிரி ஒரு கேரக்டரு. இது சுப்பிரமணியபுரம் மதுரை, இது வந்து சென்னை சுப்பிரமணியபுரம், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சாங்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் மலையாள சாங் மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு மலையாளிங்கிறனால ஒரு ரெண்டு வார்த்தை வச்சுருப்பாங்க, ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு, அந்த பாட்டு பேக்ரவுண்டு அது நல்லா இருந்துச்சு. மியூசிக் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டே வந்து ஒய்யா ஒய்யா அந்த பாட்டை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. இளையராஜாவோட தாக்கம் அதிலே இருந்துச்சு, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபைட் கிளப் எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். அவர் நம்ம சூர்யா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த உரியடி டூவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட டைரக்ஷன் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அவரோட அசிஸ்டண்ட்டு அப்பாஸ் வந்து ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காப்புல, ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. ஃப்ளாஷ்பேக் எல்லாமே மாற்றி மாற்றி கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நடக்கிறதும் அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிறதும், அதை கோர்வையாக ஒரு சீன் அங்கிட்டு ஒரு சீன் இங்கிட்டு, ஆனால் அதை கொண்டு வந்து கடைசியாக முடிக்கும் போது படம் அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு லேகே இல்லாமல் தரமாக கொடுத்துருந்தாங்க. படம் ஃபுல்லாக சண்டை தான், ஆனால் கதையும் இருக்குது. என்ன செய்கிறது அடுத்து, போதைப் பொருளுக்கு என்னென்ன, ஃபுல்லாக படம் ஃபுல்லாக நம்ம மதுரையில் என்ன எல்லா ஊர்லேயும் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் காட்டுறாங்க. ஃபுல்லாக சரக்கு தம்மு கஞ்சா இதே தான் சுற்றி சுற்றி, அதுலேருந்து எப்படி தாண்டி வர்றது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா பயல்களுக்கு அதை தான் காட்டியிருக்காங்க. நல்ல எடிட்டிங்கும் சினிமா கிட்ட போய் சூப்பராக இருந்துச்சு. நிறையா மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி எடுத்திருந்ததை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஒரே கதையில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது, அது எல்லாத்தையுமே திருப்பி ஒரு கோர்வையாக கொண்டு வரும்போது சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஓப்பனிங் சீனும் கிளைமேக்ஸ் சீனும் ஒன்று தான். காமெடி ஒன்றும் இல்லை. ஹீரோயினிக்கு என்ன ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோயினை காட்டியிருப்பாங்க, நடுவில் ஹீரோயினி எங்கே பறந்து போகுதுன்னு தான் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹீரோயினிக்கு ஒரு எண்டு கொடுக்கல, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. மேபி செகண்ட் பார்ட்டு லீடு அப்படி விட்றலாம் அப்படின்றக்காண்டி கடைசியாக ஒரு ஒரு நிமிஷத்தில் செகண்ட் பார்ட்டுக்கு சும்மா ஒரு என்ன இப்போ என்ன லைஃப்பில் எப்படி இருக்காங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. வட சென்னை இது எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கலவை, ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்குறவங்களுக்கு தெரில, படம் ஃபுல்லாக சண்டை தான். சண்டை ஆனால் சும்மா இல்லாமல் சண்டையும் எதுக்காண்டி காரணம் கரெக்டாக இருக்குது, ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பசங்க இந்த ஜென்ரேஷன் எல்லாம் பார்க்கலாம். பிரச்சனை வர்றதுனால அதுலேருந்து வர்ற பிரச்சனை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ரியல் லைஃப்பில் இந்த சரௌண்டிங்கில் வேறு என்ன நடக்குது ஏது அதெல்லாம் கிடையாது. குடும்ப கஷ்டம் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. பிரச்சனை ஒன்று செய்கிறோம், அதனால் போதைப் பொருள்னால இப்போ இன்றைக்கி ஜென்ரேஷன் என்ன ஆகுறாங்க, உள்ளே எப்படி லைனுக்குள்ளே இழுத்துட்றாங்க, மேலே இருக்கிற நம்மளை வச்சு பழகிக்கலாம் அப்படின்ட்டு எப்படி இழுத்துட்றாங்க அப்படின்றது தான் நமக்கு அந்த இதில் வர்றது. ஸோ சென்டிமெண்டல் சீன்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் 7.58 கொடுப்பேன்.
சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பரவாயில்ல, நல்லா தான் போகுது. ஆனால் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா உரிய ரேஞ்சுக்கு வரும் அந்த மாதிரி இதுமாதிரி வைத்தாங்க, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் பரவாயில்லாமல் ஒன்று பார்க்கலாம், ஒரு ஒரு புது ஜெனராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. மற்றபடி அந்த அப்படிலாம் வராங்க, மதுரை மதுரை தாங்க. இதுவே கான்செப்ட் அது வடச்சென்னை ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்து வந்தீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை படம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்ற காட்டிலும் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். எதிர்பார்த்தனால படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கு. ஃபுல்லாக ஃபைட் கிளப், ஃபைட் கிளப்னால படம் ஃபைட்டாக இருக்கான்னு தெரியல, சென்னையினால அப்படி தான் தெரியல. சென்னையினாலே அந்த அந்த கான்செப்டையும் கொண்டு வந்து பண்ணி பண்ணுறாங்க. சரி, ஃபைட்டை தவிர்த்துனா ஓல்டு சாங் நல்லா இருக்குது, அது மட்டும் கொடுத்துறாங்க. எல்லா படத்துலையும் எல்லா படத்துலையும் கொடுத்துட்றாங்க, அது ஒன்றுக்காக வேண்டிய வர்ற மாதிரி தெரியுது எல்லாருமே. அந்த ஒரு சாங் நல்லா இருக்கு, அந்த பழைய சாங் வந்து புதுசாக போட்ட சாங் நல்லா தெரியும். லவ் சாங் நல்லா தெரியும். எந்த சாங்குங்க? அது பழைய சாங் நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய சாங் சும்மா டைட்டில் கார்டு மட்டும் போயிட்டு இருக்கேன். நான் வந்து அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் வந்து அது மட்டும் பார்க்கல சொன்னாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு ஓரளவு, பட் செகண்ட் ஹாஃப் வந்து அந்தளவுக்கு அவங்க இது பண்ணலை. படம் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஏரியா சென்னை பேசி சொல்லுவேன், அந்த ஏரியா பீப்புள்னா இது என்ன சொல்கிறது, அவங்க மேலே வர என்ன இது பண்ணுவாங்க, அந்த ஏரியா பீப்புளாக அப்படி தான் இருப்பாங்க. அவங்க தப்பான ப்ரொஜெக்ஷனில் காட்டுறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு ஹீரோ ஃபேமிலி ஒரு ஸ்டேஜில் கஷ்டப்படுறப்ப அவங்க கஞ்சா வச்சா அதை வச்சு இது பண்ணி மேலே வந்துடலாம், அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் தப்பாக இருக்குது. இன்னொன்று வந்து படத்தில் வந்து குரூப் பீசம் அந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்மளை ஒருத்தங்க அடிச்சுட்டு நம்ம பதில் கிடச்சி நம்ம கெத்து அப்படி இப்படின்னு சொல்லி படத்தில் வந்து எப்படின்னா அங்கே ஆல்ரெடி எல்லாம் அப்படி தாங்க இருக்காங்க. நீங்கள் என்ன மோட்டிவேட்டில் அதாவது நம்ம பண்ணுறது இல்லைங்க, இப்போ எப்படி சொல்லணும்னா இப்போ இல்லைங்க, இப்போ குடிக்கிறது தம் அடிக்கலாம் தப்பு இல்லை, ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் அது யாருக்குமே ஆல்ரெடி அது தப்பு தாங்க. பட் அது அது ஒருத்தங்க இண்டிவிஜுவல் யார் ஹீரோ நம்ம விஜய் சொல்லியிருந்தார், நாங்கள் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டோம் இது பண்ணோம், நமக்கு ஒரு ஹைப் கொடுத்தாங்க சரிங்களா, நீங்கள் அந்த ஹைப்பை ஃபுல்ஃபில் பண்ணலாம், டிசப்பாயின் பண்ணாமல் இருக்கணும் நீங்கள். சரி, இந்த படத்தை இப்போ விஜய் வந்து அவர் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா அவர் கன்வே பண்ண வரான்னு தெரியும்ல. நீங்கள் வந்து எப்படி சொல்லுன்னா நம்ம குடிக்கிறோம் கெத்து, ஹீரோ படத்தில் சரக்கு அடிப்பார் கஞ்சா அடிப்பார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிப்பார், அப்போ அது ஹீரோ எப்படி எங்கே ஜஸ்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா. கடை சீசன் மட்டும் திருந்தி மாறி முடிச்சான்னா படத்தில் ஒரு மணி நேரம் 55 நிமிஷம் நீங்கள் வில்லனான்ட்டு கடைசி 35 செகண்ட் ஹீரோ ஆகிட்டீங்கன்னா படம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ உரியடியில் வந்து அவர் பண்ணாலும் அது மக்களுக்காக பண்ணமா இல்லைங்க, உரியடி ஒன்று வந்து பயங்கரமாக இருக்கும் உண்மையிலே, உரியடி டூ கூட அது நம்ம ஒன்று பார்த்தாலும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எப்படின்னா எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி எங்கேஜாக வச்சுருந்தாங்க, பட் கடைசி படம் முடியும்போது ஒன்றும் அதான் சொல்லலை, நம்ம தப்பு பண்ணுறதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறமா இவங்க சொல்கிறோம். இவங்க ஹீரோவாக பார்க்குறப்ப இப்போ நம்ம குடிக்கிறோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறோம் கஞ்சா வைக்கிறதெல்லாம் ஏதோ நியாயம்ன்றமாக இவங்க சொல்லி முடிக்கிறப்ப அது எப்படி தப்பான ப்ரொஜெக்ஷன் ஆகும்? ஆல்ரெடி எல்லாம் தப்பாக தான் இருக்காங்க சொசைட்டி. நீங்கள் சமூகத்தை திருத்தலாம் பரவாயில்ல, கெடுக்காமல் இருந்தால் போதுங்க.